வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் என்னுலகம் வித் சத்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய பர்த்டே ஷாப்பிங் ஹாலில் அடுத்த வீடியோ தான். நாங்கள் பிக் பஜார் போயிட்டு பாண்டி பஜார் போயிருந்தோம். பிக் பஜாருக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது பாண்டி பஜார் காம்ப்ளெக்ஸ். அங்கே போயிருந்தோம். அங்கே நான் என் பர்த்டேக்காக என்ன வாங்கினேன்றது தான் பார்க்க போகிறோம். என்னோடய பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன். எனக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைன்றது நான் எழுதி வச்சுருந்தேன். அந்த லிஸ்ட் படி தான் நான் திங்ஸ் எல்லாமே வாங்கினேன். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் வந்து இயரோட ஸ்டார்டிங்கில் ஆனிவர்சரி அப்போது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுவேன், ஒரு 6 மந்த்துக்கு தேவை மாதிரி. அதே மாதிரி இயரோட எண்டில் என் பர்த்டே அப்போது வந்து ஒரு 6 மந்த்துக்கு தேவையானது மாதிரி நான் ஷாப்பிங் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி என்கிட்ட என்ன இல்லையோ அந்த லிஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது தான் வாங்கணும். உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே கிடைக்கும். கர்டைன்ஸ், செப்பல்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல், மேக்கப் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். நாங்கள் போனது வந்து ஹேண்ட்பேக் வாங்குறதுக்காக மட்டும்தான். இந்த ஷாப்பில் தான் நான் ஸ்லிங் வாங்கினேன். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. 86 இந்த ஷாப். நான் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய டெடிபியர் ஷாப் இருக்குது. அப்புறம் ஸ்டெப்ஸில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இது எந்தெந்த ஷாப்பில் கிடைக்கும்ன்றதும் நம்பரோடு போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பர்த்டே அன்றைக்கும் முன்னாடி நாள் போனது. அன்றைக்கி ஈவினிங் தான் நாங்கள் வெளியில் கிளம்புறதா இருந்துச்சு. ஸோ நான் அவசர அவசரமாக ஷாப்பிங் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னால் வ்ளாக் காட்ட முடியல. அடுத்த டைம் போகிறப்போ நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்க ஷாப் எல்லாமே காமிக்கிறேன். அப்புறம் இந்த ஷாப் பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் என்னோடய ஹேண்ட்பேக் அண்ட் வேலெட் வாங்கினேன். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ஷாப்போட நம்பர் 263. இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாண்டி பஜாரில் நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன்னா ஒரு ஸ்லிங் பேக். ப்ரௌன் கலர் ஸ்லிங் பேக் இது. அதோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து உங்களுக்கு 2 ஜிப் இருக்குது. இது நீங்கள் உங்கள் வேலெட், உங்கள் மொபைல் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ஹெட்ஃபோன், வாட்டர் பாட்டில்லாம் வச்சுக்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. ப்ரௌன் கலர் வந்து கொஞ்சம் அழுக்கானாலும் தெரியாதுன்றதுனால நாங்கள் ப்ரௌன் எடுத்தோம். மற்ற எல்லாமே லைட் கலர்ஸாக இருந்துச்சு. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேஞ்ச் ஏதாவது வைக்கணும்னா இதில் வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் சொன்னாங்க. நாங்கள் 200 ரூபீஸ்க்கு வாங்கினோம். இது எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பஜாரில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஷாப்பில் வாங்கினோம். ஷாப் நம்பர் பார்த்தீங்கன்னா 86, பாலாஜி பேக்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க 86 ஷாப்பில் வாங்கினோம். ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா பாலாஜி பேக்ஸ். இது வந்து ஒரு டெடிபியர் பொம்மை ஷாப்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். சின்ன கடை தான். இவங்ககிட்டயும் நிறைய ஹேண்ட்பேக்ஸ், வேலெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸ்லிங் பேக் மட்டும்தான் நான் இங்கே வாங்கினேன். அடுத்து என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து ஹேண்ட்பேக் வித் ஸ்லிங் இருக்க மாதிரி பேக் வாங்கலான்றதுக்காக தான் போனேன். ஆனால் அங்கே போனதும் வந்து ஐடியா மாறிடுச்சு. தனியாக ஒரு ஸ்லிங் பேக், தனியாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிக்கலாம். நம்ம நிறைய திங்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஹேண்ட்பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக் வாங்கிட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் தான். என்னன்னே தெரியல, எனக்கு எல்லாமே ப்ரௌன் கலர் பேக்ஸாகவே கிடச்சிது. நான் எப்போவுமே பிளாக், ப்ளூ இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னன்னு தெரியல, எனக்கு ப்ரௌன் தான் கிடச்சிது. பிடிச்சும் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஆனந்த்க்கு பிடிச்சிருந்ததுனால இது எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. 3 ஜிப் இருக்குது உங்களுக்கு, 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலெட் வச்சுக்கலாம். சின்னதாக இருக்குது இது. சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பார்ட்மெண்ட்.
இதுல நீங்க நிறைய திங்ஸ் வெச்சுக்க முடியும் சென்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நீங்க எவ்வளவு திங்ஸ் வேணா வெச்சுக்கலாம் இதுல வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் அம்பர்லா எல்லாமே நீங்க ডেইলি எடுத்துட்டு போற திங்ஸ் எல்லாமே வெச்சுக்கலாம் இங்க சைடுல பாத்தீங்கன்னா மொபைல் சேஞ்ச் வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க அடுத்து சென்டர்ல வந்து ஒரு ஜிப் இருக்கு அடுத்து சைடுல பாத்தீங்கன்னா இங்கவும் ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இங்கேயும் நீங்க ஹெட்செட் இல்ல வேற ஏதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்க இங்க வெச்சுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல Facebookல பார்த்து ஒரு ஹேண்ட்பேக் காம்போ வாங்கியிருந்தேன் அது வந்து ஜிமி சோவோட காப்பி பிராண்ட் வாங்கியிருந்தேன் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பாண்டி பஜார்லேயே கிடைக்குது நீங்கள் ஆன்லைனில் நம்பி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் நேரில் பார்த்தே வாங்கலாம் ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் செலக்ட் பண்ண கலர் வேறு எனக்கு வந்த கலர் வேறு அதே மாதிரி ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி லோவாக இருந்துச்சு அதுக்கு பதில் நீங்கள் நேரிலவே போய் பார்த்து வாங்கலாம் நான் இந்த தடவை தான் பாண்டி பஜாரில் வந்து ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் எப்போவுமே அங்கே பொம்மை வாங்குறதுக்கு தான் போயிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நிறைய ஹேண்ட்பேக் ஷாப்ஸ் இருக்குது நிறைய வந்து பிராண்டோட காப்பி பேக்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்லிங் பேக்கில் ஹேண்ட்பேக்கில் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பிராண்டோட காப்பி பேக்ஸ் கிடைக்கிது ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 680 நாங்கானா பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டி பஜார் இல்லை டிநகர் ரோட் சைட் ஷாப்லலாம் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா நமக்கு நல்லா பார்கெயின் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எனக்கு எதுவுமே பார்கெயின் பண்ண தெரியாது நான் எப்போ என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனந்தா பார்கெயின் பண்ணாங்க ஸ்லிங் பேக் பார்த்தீங்கன்னா 250 சொல்லி 200 வாங்கினாங்க இது பார்த்தீங்கன்னா 680 சொன்னாங்க 550 தான் வாங்கணும் 550 வாங்கினாங்க ஆனந்த் எனக்கு தெரிஞ்சு 550 இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் மெட்டீரியலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது லெதர் தான் நல்லா இருக்குது ஹேண்ட்பேக் குவாலிட்டியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜிப் டீடைலிங் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்தது ஒரு லைட் க்ரீன் லைட் ப்ளூலாம் இருந்துச்சு இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் செட் ஆகிடும் அதே மாதிரி எதாவது அழுக்கப்பட்டாலும் தெரியாதுன்றதுனால இந்த ஹேண்ட்பேக் சூஸ் பண்ணோம் இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஷாப் நம்பர் 263 இந்த ஷாப்பில் தான் வாங்கணும் இங்கே எல்லா பேக்குமே கிடைக்குது உங்களுக்கு ட்ராவல் பேக்ஸ் வேலட் ஸ்லிங் பேக் எல்லாமே கிடைக்குது நான் இந்த ஷாப்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அடுத்து என்ன வாங்கணும்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலட் வாங்கினேன் இதுவுமே வந்து பிரடான்ற பிராண்டோட காப்பி தான் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு இப்படி இருக்குது கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து இங்கே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பக்கத்துலவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பைசாலாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வந்து இந்த மாடலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்ததும் வாங்கிட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்படி இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஹெட்செட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் மொபைல் ஹெட்செட் இது உள்ள சேஞ்ச் எல்லாமே வச்சுக்கலாம் இதில் வந்து ப்ரௌன் பிளாக் கலர் இருந்தது ப்ரௌனே வாங்கிட்டால் ஹேண்ட்பேக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு அந்த அண்ணா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஷாப்போட அண்ணா ஆனால் ஆனந்த்க்கு வந்து ரெட் தான் பிடிச்சிருந்தது எனக்கு பிளாக் பிடிச்சிருந்தது சரி ஆனந்த்க்கு பிடிச்சதுனால இந்த கலர் எடுத்தோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 320 ருபீஸ் ஆனால் நாங்கள் 200 ருபீஸ்க்கு தான் வாங்கினோம் இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு எல்லா கலெக்ஷனுமே நல்லாயிருக்கு ஹேண்ட்பேக் ஸ்லிங் பேக் வேலட் எல்லாமே நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக பாண்டி பஜாரில் ட்ரை பண்ணுங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாத்துலேயுமே ஷாப் இருக்குது நீங்கள் எல்லாமே ஒரு ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்குங்க நாங்கள் அப்படி தான் பண்ணோம் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ஸ்லிங் வாங்கணும் இந்த வேலட்டுமே பார்த்தீங்கன்னா அதே ஷாப்பில் ஹேண்ட்பேக் வாங்கின ஷாப்பில் வாங்கினது தான் ஷாப் நம்பர் 263 ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாங்கினது தான் ரிஃபா பேக்ஸில் அவ்வளோதான் என்னோடய பர்த்டே ஷாப்பிங் இந்த வீடியோவோட என்னோடய பர்த்டே ஷாப்பிங் ஹால் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்